ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அக்டோபர் மாதம் சஷ்டி டேட் வளர்ப்பிடை சஷ்டி என்றைக்கு வருது அண்டு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த சஷ்டி வரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரெக்னென்ட்டாக நினைக்கிறவங்களுக்கு பேபி தள்ளி போகுது அப்படின்றவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட்டு இல்லை நேச்சுரல் ரெமிடி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எஃபர்ட் போடுறாங்க அதெல்லாம் ஒரு சைடு இருந்தால் கூட கடவுள் நம்பிக்கை அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் குறிப்பாக அந்த சஷ்டி வரதம் அப்படின்றது பேபிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம் நிறைய விஷயத்துக்காக சஷ்டி விரதம் விரதம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதிரி ட்ரை பேபிக்கு எனக்கு வேணும் வேண்டி ஒருத்தவங்க அந்த சஷ்டி விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என்னைக்கு இந்த மாதம் சஷ்டி விரதம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதி வர இருபதாம் தேதி சஷ்டி விரதம் வளர்ப்பிரை சஷ்டி அக்டோபர் டுவெண்ட்டி வந்து வருது ஸோ வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நிறைய சிஸ்டர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நான் சஷ்டி வரதம் இருந்து ரெண்டு மாதம் இருந்தேன் ஒரு மாதம் இருந்தேன் ஆறு மாதம் இருந்தேன் எனக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது நிறையா பேர் பார்த்துருக்கோம் ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க முருகனை நம்பி வேண்டி மனசுருகி வரதம் இருந்து வேண்டிக்கோங்க அதுக்குரிய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அக்டோபர் இருபதாம் தேதி இந்த வளர்ப்புறை சஷ்டி இந்த மாதத்துக்குரிய வருது ஸோ பிளான் பண்ணுறவங்க சஷ்டி வரதம் அக்டோபர் டுவெண்ட்டி வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் இப்போதான் சஷ்டி வரதம் இருக்க போகிறேன் அப்படின்றவங்க இந்த வளர்ப்பிறையில் நீங்கள் வந்து சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்கலாம் பொதுவாக சஷ்டி விரதம் அப்படின்றது சரியான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து அதாவது சூரியன் உதிச்சதுலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அந்த பன்னெண்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் எடுத்துட்டு மற்ற எந்த ஒரு திட உணவோ எந்த ஒரு உணவு எடுக்காமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த டே ஃபுல்லாக சாமியை நினச்சி மனசில் வேண்டிட்டு இருக்கிறது தான் அந்த சஷ்டி விரத முறை ஆனால் அதே மாதிரி எல்லாரால இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்லாரோட உடம்பும் அது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒத்துழைக்காது ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன மாதிரி முடியுதோ அந்தந்த மாதிரி சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் அதே மாதிரி கரெக்டாக ஆறு மணிக்கு எந்திரிச்சு அந்த டைமில் தான் சஷ்டி விரதம் ஆரம்பிக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு காலையில் என்ன டைமில் உங்கள் டேட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் அதுக்கேற்றாறு போல் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமாக குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு விரதம் வந்து ஆரம்பிக்கணும் எப்பயுமே விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கு பொருதிட்டு சாமிக்கு ஒரு பாலோ ஒரு பழமோ ஏதோ ஒரு சின்னது ஒரு பழம் வாழைப்பழம் ஏதோ ஒன்று வச்சுட்டு விளக்கு பொருதி சாமிக்கு இந்த விரதம் வந்து நான் அந்ததுக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தண்ணி வந்து எவ்வளோ நாளும் குடிச்சுக்கலாம் தண்ணி அளவே கிடையாது சஷ்டி விரதம் இருக்கும்போது நல்லா பட்னி கிடப்பாங்க ஆனால் என்னென்னா தண்ணி குடிக்காமல் விட்டுருவாங்க சரியாக அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு ரொம்ப டயர்டாகி விரதம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அதெல்லாம் ஆகாம இருக்கிறதுக்காக எப்பயுமே சஷ்டி விரதம் இருக்கும்போது தண்ணி வந்து நல்லா குடிச்சிட்டே இருங்க எவ்வளோ முடியுது தண்ணி அப்பப்போ குடிச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் மயக்கம் வராது ஸோ சா நீங்கள் வந்து விரதம் இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்கணும் ஈவினிங் திரும்ப வந்து விரதம் முடிக்கும் போதும் நீங்கள் சாமி ஆறு மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு முருகர் படத்துக்கு பூவோ எல்லாம் வச்சு விளக்கு பொருதி நீங்கள் திரும்ப சாமிக்கு ஒரு படையல் வச்சு ஏதோ ஒரு நீங்கள் வைக்கிற ஒரு சாம்பார் சோறு ஒயிட் ரைஸ் பால் சாதம் தயிர் சாதம் இல்லை ஒரு பலகாரம் வடை பாயாசம் ஏதோ ஒன்று பழம் எதனால சாமிக்கு என்ன முடியுதோ நீங்க வச்சு வெத்தல பாக்கு கூட போதும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு விரதம் முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்க முடிச்சுக்கிறணும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி விரதம் இது நிறைய டைப்ல இருக்கு பால் விரதம்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னால் வெறும் தண்ணி மட்டும் குடிக்க முடியாதுன்றவங்க பால் விரதம் வந்து எடுக்கலாம் சாமி கிட்ட காலையில் நீங்கள் கும்பிட்றீங்களா காலையில் விரதம் ஆரம்பிக்கும் போது அப்போவே கிட்ட ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பாலை நீங்கள் ரெண்டு டைமாக பிரித்து எடுத்துக்கலாம் அது பால் விரதம் பால் மட்டும் எடுக்கிறது பால் விரதம்னு சொல்லுவாங்க பாலும் எடுத்துக்கலாம் சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு அந்த பழத்தையும் நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ மத்தியானம் ஒரு பழம் காலையில் இடையில் பசிக்கும் போது ஒரு பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்குன்றதுக்காக நிறைய பழம் நான் பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு எஃபர்ட் வந்து நம்ம போடணும் ஸோ ஒரு இல்லை ஒன் ஒன் ஆர் டூ டைம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து அந்த பழத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது பால் விரதம் பால் பழ விரதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் பழம் மட்டும் எடுக்கிறது அதாவது பால் இல்லாமல் வெறும் பழம் மட்டும் எடுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கான உணவு வந்து எடுக்கிறது ஒன்று காலையில் நீங்கள் வந்து அதாவது டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஏதோ ஒரு இட்லியோ தோசையோ இது சிம்பிளாக ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் ஆரம்பிச்சிட்டு மத்தியானம் எதுவுமே சாப்பிடாமல் ஈவினிங் தான் நீங்கள் விரதம் முடிக்கணும் ஸோ அந்த டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் இது வந்து ஒரு வேலைக்கான உணவு இதே இது நீங்கள் காலையில் சாப்பிடலைனா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் ஸோ நான் வந்து காலையில் வெறும் வயிற்றுல சஷ்டி விரதம் ஆரம்பிச்சுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு மத்தியானம் சிம்பிளாக ஏதாவது ஒரு வெஜ்ஜு சாம்பார் சாதம் ரசம் பால் சாதம் தயிர் சாதம் கொஞ்சமாக ஒரு பேச்சுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திரும்ப விரதம் மாதிரியே கணக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு வேலைக்கான உணவு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஏற்ற விரத முறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது பால் பழ முறை இது வந்து பால் பழ விரத முறை அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் சாமி கிட்ட வச்சு நீங்கள் கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை எடுக்கிற கணக்கு வரும் ஸோ அந்த பால் பல விரத முறை வந்து நீங்கள் நீங்கள் வந்து எடுக்கலாம் பழங்கள்னும் போது அது உடம்புக்கு சத்தும் கூட பால் நீங்கள் எடுக்கும்போது நல்லா அது வந்து பசி தாங்கும் உங்களுக்கு பெரிய வந்து ரொம்ப முடியாமல் அந்த மாதிரி ஆகாது ஸோ பால் பல விரதம் சிறந்த முறை இல்லை நான் ஒரு நாள் வந்து எனக்கு வந்து நான் கடவுளுக்காக நான் முழு பட்டினி இருக்கக்கூடிய இருக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் அந்த தண்ணி மட்டும் எடுத்துட்டு இருக்கலாம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் ரெமிடி எடுக்கிறவங்களா இருந்தால் அந்த டேல வந்து எடுக்காதீங்க நான் சொல்கிறது இப்போ தண்ணி மட்டும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க அந்த டேயில் வந்து ரெமடியோ டேப்லெட்டோ அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம் ஸோ தண்ணி எடுக்க வரும் தண்ணி எடுக்கிறீங்கன்னா தண்ணி மட்டும் குடிங்க ஏன்னா நீங்கள் ரெமிடிஸ் எடுக்கிறீங்க டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு திட உணவு செரிமானத்துக்கு தேவைப்படும் அப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் நான் ஃபாலிகுலர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயுஐ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மாத்திரை தைராய்டு தைராய்ட் டேப்லெட் போடுறேன் எனக்கு டேப்லெட் கண்டிப்பாக போட்டு ஆகணும் அதே மாதிரி ரெமிடிஸும் நான் எடுத்தே ஆகணும் அப்படின்றவங்க நீங்கள் அந்த வெறும் தண்ணி மட்டும் எடுத்துட்டுருக்க விரதம் முறை இல்லாமல் திட உணவு எடுக்கக்கூடிய உணவு முறை ஏதோ ஒன்று ஒரு ஒரு வேலைக்கான உணவு எடுக்கக்கூடியது இல்லைனா பால் பழ விரதம் வந்து எடுக்கலாம் பால் பழ விரதம் அப்படின்னும்போது நீங்கள் காலையில் ஒரு பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ரெமிடி மாத்திரை எடுத்துருங்க மத்தியானம் ஒரு டம்ளர் பால் ஒரு பழம் ஈவினிங் நீங்கள் விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலான உணவு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பால் பல விரத முறை ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஏ பண்ணுறவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சஷ்டி விரதம் இருக்கும்போது பொதுவாக வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போது சஷ்டி விரதம் இருக்கலாமா நிறைய பேருக்கு வரும் பீரியட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு மூணு நாள் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ப்ளீடிங் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது ஒரு நாலு அஞ்சாவது நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சஷ்டி விரதம் இருந்துக்கலாம் சாமி கும்பிட்டுக்கலாம் அந்த முடிய போகிற டைம் வந்து ஒரு ஃபிஃப்த்து டே அதெல்லாம் வந்து கொஞ்சம் கணக்கு கிடையாது பட் ப்ளீடிங் அதிகமாக இருக்குது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு செகண்ட் டே அப்படின்றவங்க சஷ்டி விரதம் இருக்க வேண்டாம் உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது இல்லை நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இந்த தடவை நான் இருக்கணும் அப்படின்றக்கோங்க நீங்கள் மனசில் வேண்டிட்டு விரதம் இருந்துக்கலாம் ஆனால் பூஜை பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு விளக்கு பொருதி அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ சாமி கும்பிடும் போது நம்ம பீரியட்ஸ் அப்போ நம்ம கும்பிட முடியாது நமக்கு அதுக்கு பழக்கம் கிடையாது ஸோ நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டு மனசில் வேண்டிக்கிட்டு நான் இன்னைக்கு இருக்கேன் முருகானு மனசில் முருகனை நினச்சி வேண்டிக்கோங்க சாமிக்கு பூ போடுறது சாமிக்கு விளக்கு போடுறது சாமிக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கிறதெல்லாம் ஹஸ்பண்டையோ வீட்டில் யார் இருக்காங்களோ வேற யாரையாவது நீங்கள் பண்ண சொல்லிக்கலாம் நீங்கள் வந்து அந்த பூஜை வந்தது பண்ண வேண்டாம் ஆனால் மனசில் இருந்து நம்ம உருகி வேண்டிக்கலாம் பீரியட்ஸ் அப்போது விரதம் இருக்கிறவங்க ஆஃப்டர் ஓவிலேஷன் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நாள் தள்ளி போகும்போது இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பால் விரத முறை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்போ சஷ்டி விரதம் இருக்கலாமா சேர்ந்துருக்கலாமான்னு டவுட் வரும் நீங்கள் எப்போ ஈவினிங் உங்கள் சஷ்டி விரதத்தை நீங்கள் முடிக்கிறீங்களோ அப்போவே அந்த விரதம் முடிஞ்சு போச்சு ஸோ அப்புறம் நீங்கள் நைட்டு வந்து சேர்ந்து இருந்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சஷ்டி விரதம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அதுக்கான பலன் கொடுப்பாரு அப்படின்னு முழு நம்பிக்கையோடு உங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் இருங்க சஷ்டி விரதத்துக்கு கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது நான் ஷேராக சொல்லுவேன் நான் கண் கூட பார்த்த கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸோ இவ்வளோ நம்பிக்கையாக நான் சொல்கிறேன் அப்படி கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அது நான் பார்த்த கமெண்ட்ஸ் நம்ம சிஸ்டர் சொன்ன அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேற டவுட் இருக்குன்னா கமெண்ட்டை கேளுங்கள் என்னோட பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி